நம்ம இப்போ மீன் வறுவல் பண்ண போகிறோம். மீன் வறுவலுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். மிளகாத்தூள், டேபிள் சால்ட்டு, மஞ்சப்பொடி, லைம் ஜூஸ். லைம் ஜூஸ் விட்டால் அந்த மீனோட அந்த கவுச்சு ஸ்மெல் இருக்காதுங்காக லைம் ஜூஸ். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தூள் நம்ம இப்போ போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம டேபிள் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி ஒரு 3 டீஸ்பூனும் 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ லைம் ஜூஸ். இப்போ லைம் ஜூஸில் ஊற்றிடலாம். இது ஒரு 5 or 10 மினிட்ஸ்னால் நல்லா சோக் ஆகட்டும். நல்லா சோக்குனா நல்லா ஊறணும். ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு சோக் ஆகிடுச்சு. மீன் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மீன் ஃப்ரை பண்ணிட்டோம். எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது கடல் மீன். கடல்லேருந்து உயிரோடு பிடிச்ச மீன். பட் ஐஸ் வச்ச மீன் கிடையாது. டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.